நீங்க எனக்கே கால் பண்ணா உங்க பிரேயர் கால் என்னைக்காவது ஐவி அந்த என்னது ஐவிஆர் மெஷினா அந்த ஆட்டோமேட்டட் மெஷினில் போச்சா கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணிச்சா உங்களுக்கு. நீங்கள் இப்பொழுது என்ன ஜப விண்ணப்பத்துக்காக கேட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு பணத்தேவையா? பணத்தேவென்றால் எண் ஒன்றை அனுப்பவும். உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்திற்காக அழைத்திருப்பீங்க என்று சொன்னால் எண் இரண்டை அனுப்பவும். கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனைகள் என்று சொன்னால் எண் மூன்றை அனுப்பவும். பிள்ளைகளோடு பிரச்சனை என்று சொன்னால் எண் நான்கை அனுப்பவும். மிகுந்த தீராத மிகுந்த எமர்ஜென்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எண் ஒன்பதை அழுத்தவும். யாராவது ஒரு தூதர் வந்து அட்டன் பண்ணுவார் அப்படின்னு பரலோக அப்பா அவர் என்ன ஒரு தேசத்துக்கு ராஜாவா என்ன? இல்லைங்க, இல்லைன்னா ஒரு தேசத்துக்கு பிரசிடென்டா என்ன? அவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா. பல கோடி நட்சத்திரங்களின் வழிகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறார். அப்ப நம்ம பரலோக அப்பா அப்படி அவைலபிளா இருக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருக்கணும்? சரி, ஒரு அப்பா வீட்டில் இருக்கிறதே இல்லை, பிள்ளைகளுக்கு அவைலபிளாக இருக்கிறதே இல்லை, அதில் ரொம்ப பவர் இருக்குங்க. There is a sense of security that comes with your availability. அப்பா வீட்டில் இருக்கிறாருனாவே ஒரு அது ஒரு தைரியம். உங்களுக்கு தெரியாமே உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கிறதுல அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 91 அப்படியே 15 கண்டினியூ ஆகுது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு அருள் மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. ஐயா, நீங்கள் அவைலபிளாக இருக்கிறதே உங்கள் பிள்ளைங்களை பலவிதமான ஆபத்துகளிலிருந்து அது பாதுகாக்கும்.